Students, in the video, we will see exercise 3.10 in the third sum. Two cars are 100 miles apart. So, two cars are 100 meter distance, 100 miles. Okay, 100 miles distance. The two cars are 100 miles. If they drive towards each other, so in the two cars, one car will drive towards each other. Okay, ma? So if they drive towards each other, they will meet in 1 hour. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா இந்த பாயிண்ட்ல வந்து அவங்க மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து இந்த கார் வர டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த கார் வர டிஸ்டன்ஸ் ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 100. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஸ்பீடில் வராங்க, அது என்ன நம்மளுக்கு தெரியாது. அந்த ஸ்பீடில் வந்து இங்கே மீட் பண்ணும் போது அவங்க எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1 hour எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே. இந்த பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு இந்த ரெண்டு காருக்குமே 1 hour டைம் எடுக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. இஃப் த டிரைவ் இன் த சேம் டைரக்ஷன், இப்போ வந்து ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தாங்களா, தட் மீன்ஸ் இப்போ இவன் வந்து ரைட்டில் போகிறான்னா இவன் லெஃப்டில் வரான். ஓகே, இஃப் தே டிரைவ் இன் த சேம் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன்னா ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்லேயே போகிறாங்க. ஸோ இவனும் இதே டைரக்ஷனில் போகிறான், இவனும் இதே டைரக்ஷனில் போகிறான். எப்படி மிஸ் போக முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து உங்களோட வீடுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இந்த காரோட வீடு இந்த பாயிண்ட்டில் இருக்குது, இந்த காரோட வீடு இந்த பாயிண்ட்டில் இருக்குது. இப்போ ரெண்டு பேருமே நீங்கள் ஸ்கூலில் போய் தான் மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ மீட்டிங் பாயிண்ட் வந்து இது தான். ஓகே, ஆனால் இந்த ரெண்டு காருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 100 தான், அது மாறாது. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற காசு என்ன பண்ணுது, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுது, சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டுவர்ட்ஸ் ஈச் அதர் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறது. ஓகே, செகண்ட் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன்லேயே ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஸ்பீட் ஆஃப் டூ காஸ் தானே கேட்டிருக்காங்க, அதை வந்து ஸ்பீட் ஆஃப் கார் 1 வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஸ்பீட் ஆஃப் கார் 2 வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எது கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ. ஆனால் நார்மலாக நமக்கு சம் எப்படி கொடுப்பாங்க, ஒரு ஈக்குவேஷனாக கொடுப்பாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷனாக கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும், அதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் 100, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 100. அப்போ என்ன அர்த்தம், இந்த கார் இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு, அண்ட் இந்த காரும் இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை கார் 1 எவ்வளோ, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 1. இப்போ டிஸ்டன்ஸுனால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஸ்பீட் இன்ட்டு டைமா தானே ஃபார்முலா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஸ்பீடுங்கிறது இந்த ஃபஸ்ட்டு காரோட ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ரைட்டா? இன்ட்டு டைம்ங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க 1 hour. அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 1 வந்து எக்ஸ், அதாவது இந்த தூரம் வந்து எக்ஸ். ஓகேவா? தென் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 2ங்கிறது அதுவும் ஸ்பீட் இன்ட்டு டைம் தான், இதோட ஸ்பீட் ஒய்ன்னு வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கிற டைம் வந்து 1 hour அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு கார் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஒய், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஒய். அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோன்னா டோட்டலாக நம்மளுக்கு 100 கிடைக்குதா? ஓகே, ஸோ அப்போ எக்ஸையும் ஒய்யையும் நம்ம ஆட் பண்ணோன்னா, அதாவது டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 1 அண்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 2 ரெண்டத்தையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 100 கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், புரியுதா? ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து என்ன அர்த்தம், எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணிங்கன்னா 100 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுனா, இப்போ எக்ஸுக்கு பதில் நான் ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இல்லாமல் இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இப்போ எக்ஸ் வந்து ஆக்சுவலி 25 kilometers ஸ்பீடில் வரான், எக்ஸுங்கிறது என்ன, ஸ்பீட் தானே? ஸோ எக்ஸ் ஸ்பீட் வந்து 25 kilometers ஃபஸ்ட்டு கார் வருதுன்னா செகண்ட் கார் ஆப்வியஸ்லி என்ன ஸ்பீடில் வரணும், டோட்டலாக இவங்க ரெண்டு பேரோட ஸ்பீடே ஆட் பண்ணால் 100 அப்படிங்கிறப்ப இது 25, இது 75 இருக்கலாமா? ஓகே, ஸோ இவன் வந்து ஃபஸ்ட்டு கார் வந்து 50 kilometers ஸ்பீடில் வரானா, ஒய் அதுவும் 50 kilometers, அப்போ 50 + 50 100 வரணும். ஓகேவா? ஆட் பண்ணும்போது 100 வரணும். அதே போல் இப்போ எக்ஸ் வந்து 75 kilometers இருந்தால் ஒய் வந்து 25 kilometers இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு 3 points போதும் இல்லையா? ஸோ 3 points நம்ம இந்த மாதிரி
இங்கே வந்து 1, 2 அப்படிலாம் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இதை டோட்டலாக ஆட் பண்ணும்போது 100 வரும். இப்போ 100னால் நம்ம டென்ஸில் இந்த மாதிரி ஃபைவ்ஸில் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2லையும் இந்த காரோட ஸ்பீடு வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், இந்த காரோட ஸ்பீடு ஒய். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருமே இந்த இடத்துல போய் மீட் பண்ணுறதுக்கு 2 hours எடுத்துக்கிறாங்க. இவன் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 2 hours ஆகுது, இங்கேருந்து இவன் போகிறதுக்கு 2 hours ஆகுது. அப்போ என்ன ஆகும், அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தியாக வரான், இவன் கொஞ்சம் ஸ்பீட் ஸ்லோவாக வரான். பக்கத்தில் தானே இருக்குது, மெதுவாக போய்க்கலாம், ஸ்பீட் ஸ்லோவாக வரான்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் ரெண்டு பேருமே 2 hours எடுத்துக்கிறாங்க டைம். இப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 1 என்ன? ஸ்பீட் இன்டூ டைமா? ஓகே, ஸ்பீடுங்கிறது அவனோட ஸ்பீடு எக்ஸ், ஆனால் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? 2 hours. அப்போ இங்கே என்ன ஆகிடுது, 2x வந்துடுது. அதே போல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 2ங்கிறப்போ இங்கேயும் ஸ்பீட் இன்டூ டைம்னா இவனோட ஸ்பீடு வந்து ஒய், அந்த டைம் வந்து 2. அப்போ டோட்டலாக 2yங்கிறது தான் டிஸ்டன்ஸ். அதாவது என்னென்னா, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 1ங்கிறது இங்கேருந்து இது வரைக்குமான டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2x. ஓகேவா? அதே போல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 2ங்கிறது இந்த செகண்ட் கார், இது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு மட்டுமே 2y. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2y. அப்போ நம்மளுக்கு 100னு ஏன் கொடுத்துருக்காங்க, இந்த 100 தான் நம்மளுக்கு மெயினாக வரணும். இப்போ இங்கே வந்து ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 100 வரும், ஆனால் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த செகண்ட் காரோட டிஸ்டன்ஸை கட் பண்ணால் நம்மளுக்கு 100 வரும். ஓகேவா? அதனால் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 1 தான் அதிகம், 2x. அதுலேருந்து டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் 2 அப்ராக்ட் பண்ணோன்னா தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 100 நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதா? ஸோ இதில் வந்து 2 காமனாக இருக்கா, அதனால் 2 நான் காமனாக எடுத்துட்டேன்னா x-y = 100 கிடைக்கும். ஸோ x-y = 100/2 போயிருமா, இந்த 2 கேன்சல் பண்ணோன்னா 15 வரும். அப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது பாருங்கள், x-y = 15 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்லேருந்து ஒய்யை மைனஸ் பண்ணால் எனக்கு 50 கிடைக்குது. அப்போ நான் என்னென்னு வச்சுக்கலாம், இப்போ இவன் வந்து 100 இருந்தால் இவன் 50 இருக்கணும். ஓகே, 100லேருந்து 50 போனால் 50. புரியுதா? இவன் வந்து 75 கிலோமீட்டர் ஸ்பீட்லன்னா இவன் வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் மைனஸ் பண்ணி பார்க்கணும். 75லேருந்து 25 போனால் 50, ஆட் பண்ணி பார்க்கக்கூடாது. x+y தான் ஆட் பண்ணணும், இது வந்து x-y. ஓகேவா? ஸோ 75, 25 வச்சுக்கலாம். ஸோ இவன் வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரானா, இது 0. 50லேருந்து 0 போனால் தானே நம்மளுக்கு 50 கிடைக்கும். அப்போனா என்ன அர்த்தம், இந்த வீடு பக்கத்தில் தான் இந்த கார் செகண்ட் காரோட இது இடமும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 3 points போகும், இந்த 3 pointsை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்பீட் ஆஃப் கார் 1 அண்ட் ஸ்பீட் ஆஃப் கார் 2 கேட்டிருக்காங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 25, 75, தென் 50, 50, தென் 75, 25. ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் இந்த ஸ்கேல் எப்படி எடுத்திருக்கேன்னா, எல்லாமே 25, 15 இருக்கிறதுனால 10 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். 1 centimeter 10 units எக்ஸ் ஆக்சஸில், அதே போல் ஒய் ஆக்சஸ்லேயும் 10, 10 எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ 1, 1 எடுப்போம்ல, அதை வந்து 10, 10 எடுத்துருக்கேன். அப்போ தான் இந்த 25, 75 இல்லை கவர் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 25, 75. இப்போ 25ங்கிறது 20க்கும் 30க்கும் நடுவில் தானே 25 இருக்கும், இதுதான் 25. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போனால் 75, 70 இங்கே இருக்குது, 70, 80, 70 நடுவில் இருக்கிறது தானே 75. ஸோ இதுதான் வந்து 25, 75. ஓகேவா? அடுத்து வந்து 50, 50. ஸோ 50 எக்ஸ் ஆக்சஸில் இங்கே இருக்குது, இங்கே 50 ஒய் ஆக்சஸில். ஸோ இது வந்து 50, 50. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 75, 25. 75ங்கிறது 70க்கு 80க்கு நல்ல இங்கே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு 25, 20 இங்கே இருக்கா. ஸோ 75ல இப்படி போனோம்னா 20 இங்கே இருக்குது, 25 இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து 75, 25. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அரை மார்க் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 points நம்ம என்ட்ரி போடணும் இல்லையா. ஸோ அடுத்த 3 points என்னென்னா, 100, 50, தென் 75, 25, தென் 50, 0. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து 100, 50 எடுத்துக்கலாம். ஸோ 100 இங்கே இருக்குது, அதில் 50 இங்கே வருமா, 100, 50. ஸோ இதுதான் வந்து 100, 50. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 75, 25. ஓகே,
75 இங்கே இருக்குது, அதில் 25ங்கிறது இங்கே ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது மார்க் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 50,0, ஸோ 50 இங்கே இருக்குது, 50 ஃபிஃப்டிக்கு மேலே போனாட்டு என்னென்னு வந்துடும், 50 அதுக்கு சைடில் தான் இருக்குது, அப்போ இங்கே தான் இருக்கும் அந்த பாயிண்ட். ஓகேவா, இப்போ ஆக்சுவலி இது வந்து ஒய் ஆக்சஸில் ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சஸ் மேலே தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 50,0. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணோன்னா இப்போது நம்ம இந்த ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் என்னது, 75,25. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஒய் இதை தான் நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் ஒய் ஆக்சஸில் ஸ்பீட் ஆஃப் ஒய் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸோட ஸ்பீடு வந்து 75 அண்ட் ஒய்யோட ஸ்பீட் 25. இதை மாற்றியும் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் இஸ் 25 அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஒய் இஸ் 75 அப்படியும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சரியா, ஸோ இங்கே ஸ்பீட் ஆஃப் கார் 1 அண்ட் கார் 2 தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் கார் 1 இஸ் 75 அண்ட் ஸ்பீட் ஆஃப் கார் 2 இஸ் 25. ஓகே, ஸோ இது ஸ்பீடுங்கிறனால கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 யூனிட்ஸ் வரும், டிஸ்டன்ஸோட யூனிட்டும் வரும், டைமோட யூனிட்டும் வரும். ஓகே, ஸ்பீடோட யூனிட். ஓகேவா, தட்ஸ் ஆல்.